கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ரெக்கார்டு மூலமாய் கேட்கிற யாவரையும் கர்த்தராமே ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யூடியூப்பில் அந்த வீடியோ போட முடியலை, சில சூழ்நிலை காரணமாய் போட முடியாத சிச்சுவேஷன் காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை உங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த பகல் வேளையிலே கர்த்தர் தந்திருக்கதான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க விரும்பலாம். ஸ்தோத்திரம் 147வது சங்கீதம் 147 அதனுடைய 9வது வசனம் அருமையாய் சொல்லியிருக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகல் வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் கற்பித்துக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் சொல்லுகிறது அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற, தேவ பிள்ளைகளே மனுஷன் அல்ல, இந்த உலகத்திலே காக்கை அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும், யாருக்கும், காக்கை குஞ்சுகளுக்கும், எல்லாவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், செவி கொடுக்கிறார். ஹாலேலூயா. அப்போ காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, காக்கையை குறித்து நாம் பார்க்க போனால் அதுக்கு அஞ்சாட காரியங்கள் அநேகம் உண்டு. காலை எழும்பும், அது இறை தேட போகும், அதன் பிள்ளைகளுக்கும் இறை தேடும். ஆனால் அது எதற்காக இறை தேடுகிறது? நானும் சாப்பிட வேண்டும், என்னோடு சேர்ந்து என்னுடைய குடும்பமும் சாப்பிட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த காக்கை ஆசைப்படுகிறது. இதுபோல நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பசி எடுக்கும் உண்மைதான். மனுஷனாக இருந்தாலும் எல்லாருக்கும் பசி எடுக்கும் உண்மைதான் தேவ பிள்ளையே. ஆனால் எது ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறது, எந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிறார்? இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் தேவப்பிள்ளையை நம் பார்க்க போனால், அநேக ஜனங்கள் சாப்பாடுக்கு, ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாதபடிக்கு எத்தனையோ தேவ ஜனங்கள், எத்தனையோ பாவப்பட்ட அந்த ஜனங்களெல்லாம் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுப்பேன், ஆனால் உங்களுக்கு எப்படி நான் கொடுக்காமல் இருப்பேன், உங்களை எப்படி நான் விசாரியாமல் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். யோபுவில் ஒரு வசனம் சொல்லுகிறது, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரமில்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாராம், ஆகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காக்கை குஞ்சுகள் அலைந்து திரிகிறது, எதற்காய், தன் பசியை போக்க வேண்டும் என்று சொல்லி அது அலைந்து திரிகிறது உலகத்திலே. கர்த்தர் சொல்கிறார், ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் நாம் அலைந்து திரிகிறோம், எதற்காய், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும், நம்முடைய கணவனாரை கவனிக்க வேண்டும், நம்முடைய மனைவியை கவனிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி சில வேலைக்கு போகிறார்கள் அநேகர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது பறந்து அலைகிறது, அதற்கு ஒன்றும் தெரியாது, பிள்ளைகளுக்கு அது சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது மனிதருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லவா. நாம் எதற்காய் அலைந்து திரிகிறோம் இந்த உலகத்திலே? தெய்வ பிள்ளையே, கர்த்தர் வெளிப்படுத்தலான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நாம் பசியை போக்கும்படியாய் அலைந்து திரிந்திருக்கிறோம், உண்மைதான். ஆகிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை நீ என்ன செய்ய வேண்டும், நீ புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தை ஆகிய வசனத்தை நீ என்ன செய்ய வேண்டும், நீ உட்கொள்ள வேண்டும், நீ அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வசனத்தை நாம் புசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, நீ எவைகளை நீ விசுவாசிப்பாயோ, எந்த காரியத்தின்படி, எந்த வசனத்தை நீ விசுவாசிக்கிறாயோ அதன்படி நான் உனக்கு அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தட்டுகிறவனுக்கோ திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது என்ன செய்யுமா, நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளே பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, காக்கை குஞ்சுகளை நான் விசாரிப்பேன், ஆனால் காக்கை குஞ்சுகளுக்கு, காக்கைகளுக்கு, மிருக ஜீவன்களுக்கும் நான் உணவு கொடுக்கிறேன் என்று சொன்னால், அதை நான் விசாரிக்கிறேன் என்று சொன்னால், உங்களை நான் விசாரியாமல் இருப்பேனோ, உங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்காமல் இருப்பேனோ என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த நாட்கள் எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் புரிஞ்சுதோ என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் ஆகாரம் அல்ல, இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் அல்ல, இந்த உலகத்தின் பந்த பாசங்கள் அல்ல. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை உட்கொள்ளுகிறவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் புசிக்க வேண்டும். நாம் புசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்ம உள்ளாக கிரியை செய்கிறது. எந்தெந்த காரியத்திலே நாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் கேட்டோமோ ஆண்டவர் அதை அருளி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிள்ளைகளே, ஹாலேலூயா. கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் ஒரே காரியத்தை உங்களுக்கு விளக்குகிறார். என்ன சொன்னால், தேவப்பிள்ளையே, நீங்கள் அலைந்து திரிவதில்லை. இந்த உலகத்திலேயே நீங்கள் அலைந்து திரிந்ததெல்லாம் போதும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் அலைந்து திரிந்தது எல்லாமே நீங்கள் முடிந்துவிடும். உங்களுடைய கண்ணீர்கள் இந்த நாளிலேயே என்ன செய்ய போகிறதாம், அந்த கண்ணீர் கவலைகள் எல்லாமே முடிந்து போகிறது. உன்னுடைய அழுகையின் நாட்கள் மாறப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார். நீ எதுவுமே தேட தேவையில்லை. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் தேடுவீர்கள். ஆனால் மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், தேவப்பிள்ளை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய வசனத்தில் படி நீங்கள் நடந்தீர்கள். ஆனால் அதை நீங்கள் உட்கொள்வீர்கள். ஆனால் நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பகல் வேளையிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, ஒரே ஒரு காரியம், இந்த ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை நான் சொல்கிறேன், இந்த வசனத்தின்படியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தை நம்மை என்ன செய்கிறாராம், அலைந்து தெரியாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை உயிரோடு எழுப்பப் போகிறார். நம்மை அவர் விசாரிக்கப் போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்கப்பா, அந்த தெய்வ பிள்ளைகளுக்கு எல்லாரும் ஆண்டவரை உண்மை அறிந்த அறியாத ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் உம்முடைய வசனத்தின்படி கர்த்தர் விசாரிப்பீராக. அவர்களுக்கு நீர் ஆண்டவரே, மிருக ஜீவன்களுக்கு நீங்கள் ஆங்காங்கு கொடுத்தீங்க, நீங்கள் விசாரிச்சிங்க ஆண்டவரே. இப்போதும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் விசாரிக்கிற தேவன், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரயாசத்தோடு இருக்கிறதான ஜனங்களை கர்த்தர் விடுதலை பண்ணுவீராக ஆண்டவரே. பிரயாசத்தின் ஆண்டவரே ஹாலில் கைகள் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. நீர் உதவி செய்யுங்க. தேவனை தேடாத ஆண்டவர் விடாதபடிக்கு ஆண்டவர் உண்மை எப்பொழுதும் உம்முடைய வசனத்தை பற்றி கொள்கிறவர்களாய் மாற்றுங்க. ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபத்துக்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய கிருபை உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தாமே, இந்த வாய்ஸ் ரெக்கார்டு மூலமாய் ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் விசுவாசியுங்கள். உங்களை கர்த்தர் இனி அலைந்து திரிய விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் உங்களை விசாரிக்க போகிறார். காக்கை குஞ்சுகளுக்கு விசாரித்த தேவன் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை விசாரிக்க அவர் உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.